காலை வணக்கம். இந்த குடும்பத்து வேலை அரசாங்க ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு போய் இறந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, அவங்க மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் புது புது ரூல்ஸ் போட்டு அதில் ஏதாவது ஒரு வேலை ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த அப்ளிகேஷன் போட்டவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு அலைய விட்டு ரொம்ப அலைக்கழிக்கிறாங்க. அதனால் வாட் ஆப்பன், இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஏஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 28-36 ஒரு புதுசாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்ளிகேஷன் போடும்போது இருந்த விதிமுறைகளை படி தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்ளிகேஷன் வந்து போட்ட பிறகு நீங்கள் 5 வருஷம் பெண்டிங்கில் வச்சுட்டு புது விதிமுறைகளை வச்சுட்டு அவங்களுக்கு நான் அந்த புது விதிப்படி நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டிசைட். அது இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் பாலிசி வந்து ரெண்டரிங் ஃபைனான்சியல்ஸ் டு ஃபேமிலி ஆஃப் த டிசீஸ்டாக இருக்கனால 6 மாதத்துக்குள்ளே இதை கண்டிப்பாக முடிவு பண்ணணும் அந்த அப்ளிகேஷனு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 2010 மலையானந்த செட்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா.